இப்போ கைது அப்படின்னோடனே நெஞ்சு வெளி வர்றதெல்லாம் நம்ம நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம நிறைய தெருங்குப்படத்தில் பார்த்துருக்கோம். அது சாதாரண ஆளுகளுக்கு கைதுன்னா நெஞ்சு வலி, அப்படின்னா ஒவ்வொரு கைதிக்கும் நெஞ்சு வலி தான் வரணும். அது வந்து இருட்டறையிலே போட்டு எங்கே இருக்குன்னு வச்சு தெரியாமல் சாகடிக்கிறது தான் இது. அதனால தான் சொல்கிறீங்க இது சர்வாதிகாரம்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, இது கொடுங்கோன்மை ஆட்சி முறைன்னு சொல்கிறீங்க. இசிஜி இயல்பாக இல்லை அப்படின்னா உண்மையிலே சொல்லப்போனால் தம்பி செந்தி பாலாஜியால் தான் நாடு மக்கள் 2 வருஷமாக அந்த இயல்பு நிலையில் இல்லை, அதான் யதார்த்தம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. Dazzla All Day Lip Color available in 30 plus shades at ₹200. If you want to love it and it's always Presta. Presta premium innerwear, let your body love it. ஒன்னு சொல்றதுக்கு இல்ல, இப்ப நம்ம அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல சரி தம்பிக்கு நெஞ்சு வழின்றாங்க செந்தில் பாலாஜி, அவர் குணமாய் வரணும்னு இருக்கீங்க. அதிகாரம் வந்து யார் வந்தாலும் அவங்கவுங்க வசதிக்கு தான் கையாளுவாங்க. முன்னாடி அதிமுக இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி கைது பண்ணிச்சு, ஆமாம் எப்படி பண்ணிச்சு, இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஐயா சிதம்பரம் அவர்களை வீடு எறி குதிச்சு பண்ணதெல்லாம் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். அப்போ இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்களோ அது அப்போ அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது செய்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ கைது அப்படின்னோடனே நெஞ்சு வெளி வர்றதெல்லாம் நம்ம நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம நிறைய தெருங்குப்படத்தில் பார்த்துருக்கோம். அது சாதாரண ஆளுகளுக்கு கைதுன்னா நெஞ்சு வலி, அப்படின்னா ஒவ்வொரு கைதிக்கும் நெஞ்சு வலி தான் வரணும். அது அமைச்சர்களுக்கு மணி அடிக்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய கூட்டணியில் இழுக்கிறதுக்காக பாஜக ஒரு சூழ்ச்சியை கையாளுதுன்னு சொல்கிறாங்க. அது இருக்கலாம், நான் கூட சொன்ன பாருங்க, உங்களுக்கு தேர்தல் நெருங்கினாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரியா வேலைகளை அவங்க செய்வாங்க. அது இது போல் போய் நிறுத்துவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதான், நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி கோட்பாட்டை கொண்ட ஒரு நாடு, அதிகாரம் மக்கள் கையில் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம், அப்படி தான் அதை கட்டமைச்சோம். அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இந்த அமலாக்கத்துறை இருக்குல்ல, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு நினச்சான், அதிகாரம் தலையிடாது சுதந்திரமாக இயங்கும்னு நினச்சான். அதனால தான் எல்லாருமே சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படிலாம் கேட்குறது இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. அது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய 5 விரல்கள், அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும். என்னை பிடிக்கலையா நாளைக்கு என் வீட்டில் வந்து சோதனை வரும், என்னை பிடிக்கலையா என்ஐஏ தேசிய பாதுகாப்பு முகமையிலும் தூக்கலாம். நீ என்னை ஏன் கைது பண்ண, எந்த இதுக்காக கைது பண்ணுற, அது என் வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எங்கே ஒண்டி வச்சுருக்கேன் அதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பல மேதைகள் பல பேர் உள்ளே இருக்கா, எங்கே இருக்கானே தெரியல. இப்போ ஆனந்த் டெல்டூம்லாம் ஒரு பெரிய ஆளுமை, அவரெல்லாம் எங்கே, எத்தனை எழுத்தாளர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அது வந்து இருட்டறையிலே போட்டு எங்கே இருக்குன்னு வச்சு தெரியாமல் சாகடிக்கிறது தான் இது. அதனால தான் சொல்கிறேன் இது சர்வாதிகாரம்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, இது கொடுங்கோன்மை ஆட்சி முறைன்னு சொல்கிறேன். பிடிக்கலைன்னா அவ்வளோதான். இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக சொல்கிறேன். அது எனக்கு தெரியல, எதுக்காக பழி வாங்குதுன்னு சொல்லணும்ல, இந்த காரணத்துக்காக பழி வாங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதிமுக பேர்ல வந்து ஊழல் செய்ததா வழக்காதான் இவங்க இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த திமுக வந்து இப்போ அதிமுக காலத்துல அவ்வளவு செஞ்சாங்கன்னா இவ்வளவு காலம் இந்த இந்த வருமான வரி சோதனையாளர்கள் இந்த அமலாக்கத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது எப்போ நடந்தது, இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க? அப்போ நீங்க என்ன என்ன எப்படி உரிய நேரத்தில் இந்த தகவல் தெரிஞ்சவனா நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல? அதிமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாளாச்சு? அதிமுக ஆட்சியில் அதுவும் ஐயா எடப்பாடி ஆட்சியில் இவர் அமைச்சராக இல்லை, அப்போ அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது, அப்போ அது முடிஞ்சு எவ்வளோ காலாச்சு? அப்போ இப்போ வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னா தேர்தல் நினைக்கிறீங்களா? வேற என்ன சொல்ல முடியும்? அப்புறம் வேற என்னவா நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லு, வேற என்னவா நினைப்பீங்க? ஒட்டுமொத்த கட்சியும் பயமுறுத்து அப்படியே எடுத்துக்கலாம், அச்சுறுத்துவாங்க, அதுதானே அவங்களுக்கு இருக்கிறது, ஒன்று தானே மிரட்டி பண்ணி வைப்பாங்க, இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க போகல அச்சுறுத்துவாங்க. அண்ணாமலையுடைய மிரட்டலுக்கு வந்து இது வந்து உண்மையான மாதிரி ஆகுது, இதனால் தொடர்ந்து அவர் சொல்லது திருப்பியும் மிரட்டல் மாதிரி. அது அண்ணாமலையில் இந்த ஆட்டத்தில் சேர்க்காது, பரிதாபம். அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதலாளி சொல்கிறத தொழிலாளி செய்வார், எஜமான் சொல்கிறத கீழே இருக்கிறவர் செய்வார். இவர் அண்ணாமலைக்கு ஒரு தனி கருத்து இருக்கா? எனக்கு இருக்குது, எனக்கு இருக்கு, நான் ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுப்பேன்.
நான் சுதந்திரமாக இயங்குவேன். நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அப்படி சொல்ல முடியுமா அண்ணாமல? மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் வேலை செய்ய முடியும். நான் அந்த கட்சியை தொடங்கினே 13 வருஷமாக நானே நான் வழி நடத்தி போகிறேன், நான் இன்னும் கொண்டுட்டு போவேன். ஆனால் நீங்கள் 2 வருஷம் இருப்பீங்க. எங்கே எங்கள் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் எங்கே? அவர் உழைக்காததா? இப்போ எத்தனை தலைவர்கள் வந்து போயிட்டாங்க? இலக்கணேசன் இருந்தாங்க, அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் இருந்தார், அப்புறம் அம்மா தமிழிசை இருந்தாங்க, அது மாதிரி தம்பியும் ஒரு நாள் இருந்தாங்க அப்படின்னு வரும். அதனால அவர் கருத்தையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்க முடியாது. சார், நீ நியாயம் நடக்கும் நினைக்கிறீங்களா? எது இவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க, அமலாக்கத்துறையுடைய விசாரணை நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்ததுக்கு இப்போ விசாரணைனா அது நேர்மையாக இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கா? உங்களுக்கு இப்போ உடம்பு முடியல, உடனே மருத்துவமனையில் சேர்ப்பீங்களா, 1 வருஷம் கழிச்சு சேர்ப்பீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நடவடிக்கைங்கிறது எப்போ எடுக்கிறது, எப்போ எடுக்கிறது சொல்லுங்கள். இவன் இவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கைது பண்ணுறவங்கன்னா இது எதாவது இது இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இது ஒரு விதமான ஒரு வேடிக்கை தான். பழிவாங்க நடவடிக்கை தானே அது? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ என்னென்னா இந்த கைது, அவர் செஞ்சது அதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் அவர் செஞ்சதெல்லாம் போயிடுச்சு. ஐயோ, அவர் கிரேஜுவல் இன்னைக்கு பூரா இல்லை நாளைக்கு பூரா, இப்போ எங்களுக்கெல்லாம் போய் பாருங்கள், நாங்கள் வேறு வேலையாக வரோம். நீங்கள் எங்ககிட்ட கருத்து கேட்டது என்னன்னா இதையே பேசி கைது செஞ்சுருக்காங்க, கைதுன்னு சொல்லியிருக்காங்க. காந்தியை ஒன்றும் கைது செய்யலை, உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். இசிஜி இயல்பாக இல்லை அப்படின்னு உண்மையிலே சொல்லப்போனால் தம்பி செந்தில் பாலாஜியால் தான் நாடு மக்களும் 2 வருஷமாக அது இயல்பு நிலையில் இல்லை. அதான் யதார்த்தம். அதே நேரத்தில் கைது பண்ண நடவடிக்கை எடுத்தவங்களும் கரெக்டாக இல்லையே. அது சரிதான். ஊழலை பற்றி பேசுறதுக்கு இந்திய நாட்டில் எந்த ஆட்சியாளருக்கும் கைது இல்லை. ஒருவேளை மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் வேணால் பேசலாம், 2-1 இடத்துல. இப்போ பினராயி விஜயன் பேசலாம், வேறு யாருக்கு இருக்குது? பாரதிய ஜனதா ஊழலை பற்றி பேச, தம்பி அண்ணாமலைக்கே வந்து ஊழலை பற்றி பேச என்ன தைரியம் இருக்குது? நீங்கள் கர்நாடகாவில் தோத்ததே 40 விழுக்காடு அந்த ஊழல் தான் காரணம்ங்குது. நீங்கள் நீங்கள் ஃப்ரான்ஸில் வாங்கின அந்த ரபேர் போர் விமானத்தில் செஞ்ச ஊழலுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு தான் பதில் சொன்னீங்களா? நீங்கள் மத்திய நீங்கள் மகாராஷ்டிராவில் 40 சட்டமன்ற உறுப்பினராக வாங்கினீங்க, 40 பேரை, ஒரு ஆளுக்கு 130 கோடி கொடுத்தீங்கிறது சொல்லப்படுது, வெளியில் வருது. அப்போ எவ்வளோ பணம் வருது? அதெல்லாம் அதெல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்குறது இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நேர்மையான அணுகுமுறை. அப்போது உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வழக்கு நாடங்களும் உங்கள் ஆட்சி, நீங்கள் ஆளுகிற மாநிலங்களில் ஊழலே கிடையாதா, லஞ்சமே கிடையாதா? இப்போ சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அது காங்கிரஸ்லாம் ஊழலை பற்றி பேசுகிறது கொடுமை. காங்கிரஸ் செஞ்ச ஊழலின் கொடுமையில் தான் பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வருது. அதில் இப்போ அதிமுக திமுக சொல்கிறதும் திமுக அதிமுக சொல்கிறதும் பாருங்க என்ன கொடுமை பாருங்க. இதே மாதிரி பாஜக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எத்தனை அமைச்சர்கள் மீதி இருப்பாங்க? யார் நடவடிக்கை எடுக்கிறது? அதாங்க, அது இன்னொருத்தர் வரணும், வந்து செய்யணும், அந்த அந்த மாற்றம் வரணும் இல்லை. இந்த இடியுடைய இந்த அரெஸ்ட் வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தை பழி வாங்குறதுக்கு தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ என்ஐஏ எல்லாம் உருவாக்குனது எதுக்கு? கருணாநிதி அவர்கள் கியூ பிராஞ்சின் ஒன்றை உருவாக்குனது எதுக்கு? சிறப்பு முகாம்னு ஒன்றை உருவாக்குனது எதுக்கு? எங்களுக்காக தான். ஈழத்தமிழர்கள் நாங்கள் வரும்போது அவன் போராளியாக வர்றான், அகதியாக வர்றான், எதுவுமே தெரியாது. கியூ பிராஞ்சின் ஒன்று உருவாக்கப்பட்டதே இதுக்கு தான், அது பழிவாங்கத்தான், அது சிறப்பு முகாம்னா அந்த மக்களை சித்திரவதை செய்கிறது தான். பேரை வந்து உங்களுக்கு சிறப்பு முகாம் அப்படின்னு வச்சுருவாங்க, ஸ்பெஷல் கேம்ப். நீங்கள் பார்க்க நல்லா இருக்கும் பிறகு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் படுக்கை இருக்குல்லாம், அது ஒரு சித்திரவதை முகாம், அது கொடுமையான ஒரு முகாம். அது அதை வந்து பேரை வேற வச்சுக்கிற வேண்டியதானே நீங்கள் பேரை பெருமை சொல்ப்போ. நீங்கள் நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு நான் ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன், நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு ரோடு போடுறேன்னா பேர் என்ன தெரியுமா? பசுமை சாலை, பசுமை வானூர்தி நிலையோ. ஏன்னா பசுமையாக இருந்த நிலத்தை அழிச்சிட்டு போடுறதுனால அது பசுமை சாலை. காடுகளையெல்லாம் வெட்டிட்டு போடுற அழிச்சிட்டு போடுறதுனால அது பசுமை சாலை, பசுமை வானூர்தி. அது மாதிரி பேரை சிறப்புமான வைக்கிறது. அது மாதிரி இந்த அமலாக்கத்துறை, இந்த இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வர்றது எதுக்கு? பிடிக்காதவங்கள தூக்கி உள்ள போடுறது, அது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஜனநாயகம் வந்து கொஞ்சமாக எங்க கேடுகட்ட பணநாயக முறைக்கு மாத்திட்டு வார்த்தையில வச்சுட்டு அலையிறீங்க நீங்க. எங்க இருக்கு ஜனநாயகம்? ஜனநாயகத்தின் தலைவன் யாரு? ஜனாதிபதி தானே. ஜனாதிபதி நீங்க தேர்வு பண்ண முடியுமா? நீங்க தேர்வு பண்ணீங்களா? நீங்க எல்லாம் தேர்வு பண்ணீங்களா? தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணுவார்கள். அப்ப மக்களாட்சியின் தலைவனையே மக்கள் தேர்வு செய்ய முடியாத அமைப்புக்கு பேரு மக்களாட்சி, ஜனநாயகம் பேசிட்டு இருக்கிறது வேடிக்கையா இல்லையா? கேலி கூத்து அதெல்லாம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் அட் ₹200. If you want to love it, it's always Presta. Presta, premium innerwear. Let your body love it.